வெல்கம் டு அறிவுக்கன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா சுகப்பிரசவம் நடக்க ஆரோக்கியமான கர்ப்பத்திற்கு பன்னெண்டு முக்கிய குறிப்புகள் என்ன இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து க்ளிக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற குழந்தை சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்ல போய் பாருங்கள் அதில் பேபி டிப்ஸ்னு ஒரு டாபிக்கே இருக்கும் அந்த டாப்பிக்கில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பேபி டிப்ஸ்க்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அதில் இருக்கும் நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்ற செய்தி கேட்டதும் அளவற்ற மகிழ்ச்சியில் இருப்பீர்கள் என்பது நிச்சயம் ஒரு அழகிய இளவரசியோ இளவரசனோ வந்து உங்கள் வாழ்க்கையில் வண்ணங்களை சேர்க்கப் போகிறார் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் உங்கள் மனதில் இந்த காலகட்டத்தில் பல்வேறு எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் குழந்தை ஆரோக்கியமாக வளர வேண்டும் சுகப்பிரசவம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று போது பல்வேறு விஷயங்கள் குறித்து அடிக்கடி யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் உங்கள் கர்ப்ப காலத்தை ஆரோக்கியமாக கொள்ள குழந்தையும் ஆரோக்கியமாக பெற்றெடுக்கவும் சில வழிமுறைகள் உள்ளன ஆரோக்கியமான கர்ப்பத்திற்கு பனிரெண்டு முக்கிய குறிப்புகள் நம்பர் ஒன் ஆரோக்கியமானதை சாப்பிடுங்கள் இரண்டு உயிருக்கும் சேர்த்து சாப்பிட வேண்டும் கர்ப்ப காலத்தில் இரண்டு உயிருக்கும் சேர்த்து சாப்பிட வேண்டும் என்று எல்லோரும் அறிவுரை கூறுவது சகஜம் அதற்காக கட்டுப்பாடின்றி சாப்பிட வேண்டியதில்லை ஆரோக்கியமாக சாப்பிட்டாலே போதும் நீங்கள் எடை குறைவாக இருந்தால் அல்லது உங்கள் கருவில் இரட்டை குழந்தைகள் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் முன்னூறு கலோரிகள் கூடுதலாக தேவைப்படும் எடை கூடுவதால் கர்ப்பத்தின் பிரச்சனைகள் வரும் பிரசவமும் கடினமாகவும் சிக்கலாகும் இரண்டாவது சிறிய அளவில் அவ்வப்போது சாப்பிட வேண்டும் ஆனால் ஒரு நாளைக்கு மூன்று முறைக்கு மேல் சாப்பிடுவது அவ்வளவு நல்லதல்ல நாளின் பெரும்பாலான நேரம் உங்களுக்கு குமட்டல் இருந்தால் அந்த கட்டுப்பாடு முக்கியம் மூன்று சத்து மருந்துகளை எடுத்துக்கொள்ள மறக்க வேண்டாம் உங்கள் மருத்துவர் விட்டமின்கள் ஃபோலிக் அமிலம் கால்சியம் மற்றும் பிற ஊட்டச்சத்து மருந்துகளை பரிந்துரைப்பார் நீங்கள் சத்துள்ள சரிவேத உணவை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று நினைத்தாலோ அவற்றை தவிர்க்க வேண்டாம் நான்கு கீழடிப்பு பகுதியில் தசைகளை வலிமைப்படுத்த வேண்டும் இந்த தசைகள் வேலை கொடுத்து அவற்றை பலப்படுத்த வேண்டும் போதிய உடல் உழைப்பு இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் நடைபயிற்சி தரையை துடைப்பது சுத்தம் செய்வது போன்ற வீட்டு வேலைகள் போன்றவற்றை செய்தால் இடுப்பு தல தசைகள் பலப்படும் யோகா ஆழ்ந்து சுவாசித்தல் போன்ற பயிற்சிகள் பிரசவத்தின் போது மிகவும் உதவியாக இருக்கும் ஐந்து ஓய்வெடுக்க வேண்டும் ஓய்வெடுக்க வேண்டும் என்று தோன்றும் போதெல்லாம் ஓய்விடுங்கள் கலைப்பாக இருப்பதாக தோன்றும் போதெல்லாம் ஓய்விடுங்கள் குழந்தை பிறந்த பிறகு ஓய்வு என்பது கிடைக்க அரிய விஷயமாகிவிடும் ஆகவே இப்போதே அனுபவித்து விடுங்கள் ஆறு எல்லோரும் கூறும் அறிவுரைகளை அப்படியே பின்பற்ற வேண்டாம் கர்ப்ப காலத்தில் நிச்சயம் எல்லோரும் அவரவர் தெரிந்த பல அறிவுரைகளை வழங்குவார்கள் இது போன்ற அறிகுறிகள் எதையும் பின்பற்றும் முன் உங்கள் மருத்துவரிடம் ஆலோசிக்கவும் ஏழு புகைப்பிடிப்பவரின் அடியில் இருந்து வெளிப்படும் புகையை சுவாசிப்பதை தவிர்க்கவும் உங்கள் இணையர் புகைப்பிடிப்பவரில் புகையை உள்ளுக்குள் சுவாசிக்கும் ஆபத்து உங்கள் குழந்தையும் நீங்களையும் உட்படுத்துகிறீர்கள் அதை முற்றிலும் தவிர்க்கவும் எட்டு நினைத்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் வலி நிவாரண மாத்திரைகளையும் பொதுவான உடல் பிரச்சினைக்கு எடுத்துக்கொள்ளும் மாத்திரைகளையும் தவிர்க்கவும் என்ன மருந்துகளை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையினில் உங்கள் மருத்துவிடம் எழுதி கொடுக்க கேட்டு அந்த மருந்துகளை மட்டும் வாங்கி பயன்படுத்துங்கள் ஒன்பது ஆரோக்கியமான திரவ ஆகாரங்கள் போதுமான அளவு நீர் அருந்த வேண்டும் அத்துடன் இளநீர் மோர் பழச்சாறு எலுமிச்சை சாறு கலந்த நீர் போன்ற ஆரோக்கியமான திரவ ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் இவை உங்கள் உடலில் நீர் செத்து வைத்து கொள்ளும் புத்துணர்வு வழங்கும் ஆற்றல் வழங்கும் பத்து நொறுக்கு தீனியில் கவனம் கர்ப்ப காலத்தில் நீங்கள் என்ன சாப்பிடுங்கள் என்பதில் எப்பொழுதும் கவனம் தேவை கிடைக்கும் எல்லா நொறுக்கு தீனியும் சாப்பிட்டு வயிற்றை நிரப்பிக் கொள்ளக்கூடாது இதனால் தேவையின்றி எடைதான் கூடும் பிறகு இந்த எடையை குறைப்பது கடினம் அந்தந்த பருவத்தில் கிடைக்கும் பழங்கள் ஆரோக்கியமான உணவுகளை உணலாம் பதினொன்று காய்கறிகள் பழங்கள் வண்ணமயமான பழங்களையும் காய்களையும் அதிகம் சாப்பிடலாம் வீட்டில் செய்த எளிய உணவில் வெளியே கிடைக்கும் சுவையான நொறுக்கு தீனியை விட மேலானது ஒரு சில குறிப்பிட்ட உணவு அதாவது வெளியே கிடைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டும் என எண்ணம் வந்தால் உங்கள் கருவில் இருக்கும் குழந்தையை நினைவு கொண்டு அந்த உழை உணவை உண்ணாமல் சமாளித்துக் கொள்ள வேண்டும் பன்னெண்டு நோய் தொற்றுகள் இருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு உங்களை நோய் இருந்து காத்துக் கொள்ளுர்களோ அந்த அளவுக்கு உங்கள் கர்ப்பமும் பிரசவமும் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் இது போன்ற ஹெல்த் சம்மந்தமான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்க வேண்டிய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை பற்றி விழிப்புணர்வை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ